வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் விலை குறைக்கப்பட்ட போதிலும் கட்டணத்தை குறைக்க முடியாது என அடம்பிடிக்கின்றனர் முச்சக்கர வண்டி சாரதிகள். பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு டீசல் விலையை குறைக்குமாறு கோரிக்கை. அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்பட மாட்டாது, அமைச்சர் சியம்பலா பிட்டிய உறுதி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அமைச்சராக இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட பல பில்லியன் ரூபாய் மோசடி அம்பலம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பீடித்துள்ள புதிய நோய் குறித்து தெளிவுபடுத்தினார் மைத்ரி. போலீசாரின் இலக்கு தவறியது, 29 வயது யுவதி பலி. நீர்கொழும்பு கரையோரத்தை அலங்கரித்தது ஐடிஎன் பட்ட திருவிழா. இந்தோனேஷிய கால்பந்து மைதான மோதலில் 129 பேர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எந்தவொரு விநியோகஸ்தர்கள் அல்லது அவர்களின் பிரதிநிதிகளுடன் உள்ளக சந்திப்புகளில் பங்கேற்கவில்லை என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெளிவுபடுத்தியுள்ளார். சகல விநியோகஸ்தர்களுடனும் உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தைகள் மட்டுமே நடத்தப்படும் என அமைச்சர் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டமைக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். எனினும் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணத்தை குறைக்க முடியாது என முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இதனிடையே ஒவ்வொரு மாதமும் எரிபொருளின் விலை மறுசீரமைக்கப்படும். அதற்கமைய நேற்றிரவு முதல் பெட்ரோல் விலையை குறைக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்தது. அதற்கமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 40 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 410 ரூபாவாகும். ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 30 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 510 ரூபா என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்தது. ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை. இதனிடையே பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டாலும் வாராந்தம் வழங்கப்படும் எரிபொருள் கோட்டா மட்டுப்படுத்தப்பட்டதாகவே காணப்படுகின்றது. இதனால் முச்சக்கர வண்டிக்கான கட்டணத்தை குறைக்க முடியாதென முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் பெட்ரோல் விலை 40 ரூபாவினால் குறைக்கப்பட்டது. அதனை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். முன்னர் 450 ரூபாவுக்கு அனைவரும் 1 லிட்டர் பெட்ரோலை பெற்றுக்கொண்ட போது நாம் 500 ரூபாய் அல்லது 550 ரூபாவுக்கு பெற்றுக்கொண்டோம். எமக்கு போதுமான அளவு பெட்ரோல் வழங்காமையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து வேறொருவரின் QR பயன்படுத்தி பெட்ரோலை பெற்றுக் கொண்டோம். இந்நிலையில் 40 ரூபாய் குறைக்கப்பட்டதன் மூலம் எமக்கு இவ்விதத்திலும் விலை சீர்திருத்தத்தை மேற்கொள்ள முடியாது. எமக்கு எமது தொழிலை செய்வதற்கு போதுமான அளவு பெட்ரோல் இல்லை. எமக்கு எமது சேவையை மேற்கொள்ள நாள் ஒன்றுக்கு 5 லிட்டர் பெட்ரோலை வாரத்திற்கு 30 லிட்டரையாவது பெற்றுத் தாருங்கள். அதன் ஊராக மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க முடியும். இது நேரம் டீசல் விலை குறைக்காமை தொடர்பாக பஸ் உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல தரப்பினர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். எரிபொருள் விலையேற்றத்தினால் உணவுப் பொருட்கள் உட்பட ஏனைய அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. டீசல் விலையை குறைக்குமாறு கூறிய போதிலும் பெட்ரோல் விலையை குறைத்துள்ளனர். பெட்ரோல் விலை குறைப்பதனால் முச்சக்கர வண்டிகளுக்கும் ஏனைய சில வாகனங்களுக்குமே நன்மை உண்டு. இதனால் ஏனைய கைத்தொழில் துறையினருக்கு பயனில்லை. இதனால் உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது. டீசல் விலையை குறைத்தால் உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்க முடியும். பெட்ரோல் விலையை 40 ரூபாவினால் குறைத்தது போன்று டீசல் விலையையும் குறைத்தால் முழு பொருளாதாரமும் நன்மையடையும். பொது போக்குவரத்து மற்றும் ரயில் சேவை ஏனைய உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் அந்த வாகனங்கள் டீசலினாலேயே இயங்குகின்றன. பணவீக்கத்தை குறைப்பதற்கு ஒரே வழி டீசல் விலையை குறைப்பதாகும். இதனிடையே திருத்தப் பணிகள் இடம்பெற்ற நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 3வது இயந்திரம் புதுப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் கொள்ளளவு தற்போது தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. கழனி திஸ்ஸ அனல் மின் நிலையத்திலிருந்து 165 மெகாவாட் கொள்ளளவு தேசிய கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னர் அதன் உற்பத்தி திறன் தொடர்பில் முறையான சோதனைகள் நடத்தப்பட வேண்டுமென மின்சார அத்தியட்சகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மற்றும் பெட்ரோ சைனா குழும அதிகாரிகளுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. பெட்ரோ சைனா குழுமமானது கனியவள கூட்டுத்தாபனத்துடன் சுமார் 10 வருடங்களாக தொடர்புகளை பேணி வருகிறது. அத்துடன் குறித்த நிறுவனம் மிகப்பெரிய விநியோகஸ்தர்கள் என அமைச்சர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அவர்களுடன் நிலுவைத் தொகையை செலுத்துதல், மீள் செலுத்துகை மற்றும் விநியோக நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பில் பேச்சுவார்த்தையில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் எந்தவொரு விநியோகஸ்தர்களுடனும் அல்லது அவர்களது பிரதிநிதிகளுடன் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் உள்ளக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை என அமைச்சர் தனது டுவிட்டர் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி அமைச்சு மற்றும் கனியவள கூட்டுத்தாபனம் என்பன உத்தியோகபூர்வமாக மாத்திரமே சகல விநியோகஸ்தர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்துமென அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதே நேரம் ஃபிளவர் ரோட் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்ற எரிபொருள் மோசடியினால்
நாளொன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் தவறாக ஈட்டப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு 7 பிளவர் ரோட்டில் இருந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 2 பம்புகளை நாம் சீல் வைத்தோம். பெட்ரோலை வழங்கும் போது 1 லிட்டருக்கு 10 மில்லிமீட்டர் அளவு பெட்ரோல் குறைவாகவே இவர்கள் விநியோகித்துள்ளனர். 1 லிட்டர் பெட்ரோல் 450 ரூபாய் என்றால் 5 அல்லது 6 ரூபாய் பெறுமதியான பெட்ரோல் மோசடி செய்யப்படுகின்றது. இலங்கையில் உள்ள மிகப்பெரிய எரிபொருள் நிரப்பு நிலையமாக இது காணப்படுகின்றது. இங்கிருந்து நாளொன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் பெட்ரோல் விநியோகிப்பதாக இருந்தால் 5 ரூபாய் வீதம் 1 லட்சம் லிட்டருக்கு 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்படுகின்றது. மாதம் ஒன்றுக்கு சுமார் 5 மில்லியன் ரூபாயும் ஆண்டு ஒன்றுக்கு 175 அல்லது 200 மில்லியன் ரூபாய் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து மோசடி செய்யப்படுகின்றது. இது தொடர்பாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டது. ஆரம்பத்தில் இவர்கள் 3 அரசு நிறுவனங்களுடன் குறித்த நிலையத்திற்கு வந்து எரிபொருள் தரம் வாய்ந்ததாக இருப்பதா இல்லையா என்பதை கண்டறிந்துள்ளனர். அதன் மாதிரிகளை இவர்கள் பெற்று அதன் பின்னர் எரிபொருளை விநியோகிக்கும் பம்பிலிருந்து ஒரு தொகை எரிபொருளை பெற்று அதன் குறைபாடுகளை பேசியுள்ளனர். இதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் எமக்கு இருக்கும் அனுபவத்தை கொண்டு அதிகாரிகள் வந்து இங்குள்ள பதிவு புத்தகத்தில் குறைபாடுகளை பதிய முடியும். உண்மை நிலை உணர்த்தப்பட வேண்டும். நாம் மிக பொறுப்புடன் கூறுவது நாம் அப்பதிவு புத்தகத்தை பரிசளித்தோம். பம்புகளில் மாற்றம் இருப்பதாகவும் எந்த அளவு என்று இதில் குறிப்பிடப்படவில்லை. எனினும் ஒரு அதிகாரி தொலைக்காட்சியில் தோன்றி இந்த அளவு குறைந்திருந்தது, இது ஒரு மோசடி, இதனால் பல கோடி ரூபாய் நஷ்டம் பாவனையாளர்களுக்கு ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் உள்ள அதிகாரிகளுக்கும் அதன் பிரதான அதிகாரிகளுக்கும் எம்மையும் தொடர்புபடுத்தி இது தொடர்பாக மேலும் கண்டறிந்து தீர்மானத்தை எடுத்து மோசடி இடம்பெற்றிருந்தால் அருகில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுங்கள். இல்லையில் செய்யப்பட்ட அவதூறுக்காக நாமும் நீதிமன்றத்தை நாட எதிர்பார்த்துள்ளோம். நாம் நிரபராதி என்பதை நிரூபிப்போம். இல்லையில் அதனூடாக தொலைக்காட்சியிலோ அல்லது வேறு ஊடகங்களுக்கோ தோன்றி உண்மைத்தன்மையை அறிவிக்க வேண்டும். அவர் வித்தியாசமான கருத்துக்களை வெளியிடும் ஒருவர் என்பது எமக்கு தெரியும். அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் எந்தவித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிட்டியே தெரிவித்துள்ளார். நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்காக சிலர் திட்டமிட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரச ஊழியர்களின் சம்பளம் குறித்து சமூக ஊடகங்களில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்கள் உண்மைக்கு புறம்பானவை என இராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அரச ஊழியர்களின் சம்பளத்தை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் தெரிவித்து வரும் கருத்துக்கள் குறித்து பரவலாக பேசப்படுகின்றது. அது தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பும் இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிட்டியவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் அரைவாசி செலுத்த போவதாக கூறப்படும் செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை. அவ்வாறானதொரு ஏற்பாடுகளோ ஆயத்தங்களோ இல்லை என்பதை உறுதியாக கூறுகின்றேன். நாட்டிலிருந்து பொருளாதார நெருக்கடி மற்றும் ஏனைய சவால்களை மையமாக கொண்டு இவ்வாறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இது பற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அரசு ஊழியர்களின் சம்பளமாக திரைசேரி 100 கோடி 93 மில்லியன் ரூபாயை செலவிடுகின்றது. ஓய்வூதியத்திற்காக 26 பில்லியன் ஒதுக்கப்படுகின்றது. இவற்றை கூட்டினால் மாதம் 119 பில்லியன் ரூபாய் செலவாகின்றது. 1428 பில்லியன் ரூபாய் மொத்தமாக ஒதுக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு அரச வருமானம் சுமார் 1450 பில்லியன் ரூபாயாகும். மொத்த அரச வருமானத்தை சம்பளமாகவும் ஓய்வூதியமாகவும் செலுத்துகின்றோம். இது ஒரு சிரமமான விடயம். இதற்கு அப்பால் பல செலவினங்கள் உள்ளன. 1400 பில்லியன் ரூபாய் வருமானமாக பெறும் போது அதனை அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்காக செலவிடும் நிலை காணப்படுகின்றது. எமது மொத்த செலவினம் 3500 பில்லியனை தாண்டுகின்றது. அரசாங்கம் திரைசேரியை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். முறையான திட்டம் இல்லாமல் பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் சென்றால், அரசியலை முன்னெடுத்துச் சென்றால், இங்கு கூறுகின்ற விடயங்கள் இடம்பெறவிருந்தது. முறையற்ற விதத்தில் பொருளாதாரம் சென்றிருந்தால் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் அரைவாசியில் முழு தொகையும் வழங்காமல் இருக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும். தற்போது அந்த நிலை ஏற்படாது என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நல்லாட்சியின் போது வீடமைப்பு கலாச்சார விவகார அமைச்சராக செயல்பட்ட போது இடம்பெற்ற பல பில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தெளிவுபடுத்தியுள்ளது. கலாச்சார நிதியத்தின் முக்கிய நோக்கமான தொல்பொருள் அகழ்வுகள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு நிதி குறைந்த தொகையை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. 2015-2019 ஆண்டு காலப்பகுதியில் கலாச்சார நிதியத்தின் மொத்த செலவில்
38 வீதத்திற்கும் 58 வீதத்திற்கும் இடைப்பட்ட நிதி ஊழியர்களின் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக செலவிடப்பட்டுள்ளது. உரிய ஊழியர் தொகையிலும் பார்க்க கூடுதலானோர் இணைக்கப்பட்டு இல்லாத பதவிகள் உருவாக்கப்பட்டு ஆட்சேர்க்கப்பட்டிருப்பதாக கணக்காய்வாளர் அறிக்கை தெரிவிக்கின்றது. 2017 தொல்பொருள் திரைக்களத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் உள்ளடக்கப்படாத 2271 காவலாளிகள், 1130 தொழிலாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி 1596 ஊழியர்கள் மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2018 இணைத்துக் கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கு 47 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான தொகை, 2019 58 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான தொகை சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. கலாசார நிதியத்தின் நிதி செலவினங்களுக்காக பிரதமர் தலைமை தாங்கும் நிர்வாக சபையின் அங்கீகாரம் அவசியமாகும். இன்னும் 2019 மார்ச் 15 பின்னர் நிர்வாக குழு கூடவில்லை என கணக்காய்வு அறிக்கை குறிப்பிடுகின்றது. அத்துடன் 2018-2019 கலாசார நிதியத்தின் நிதியை கொண்டு இறுதிக்கிரியைகள், விண்கம மற்றும் பிரகராக்கள் மற்றும் இலக்கிய நிகழ்வுகள் உள்ளிட்ட பலவற்றுக்கு 3,21,00,000 கூடுதலான தொகை செலவிடப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் தரமற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்ட நிர்மாண பணிகள், பூர்த்தி செய்யப்படாத திட்டங்கள் தொடர்பிலான புகைப்படங்களும் கணக்காய்வு அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளது. எனினும் ஹினிதும ஐக்கிய மக்கள் சக்தி தொகுதி செயலாணி கூட்டத்தில் இணைந்து கொண்ட சஜித் பிரேமதாச தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளார். நாம் கலாசார நிதியத்தின் பணத்தை கொள்ளையிட்டதாக கூறுகின்றனர். நான் அரசாங்கத்திற்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். நாம் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்ட சகல சமயஸ்தலங்களுக்கும் செல்வேன். நாம் மேற்கொண்ட வேலை திட்டங்களை எடுத்து காட்டுவேன். நீங்கள் தவறான வழியில் செல்கின்றீர்கள். சேறுபூசும் படலத்தை ஆரம்பித்துள்ளனர். இதே நேரம் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இணைந்து கொண்ட சிற்றுண்டு சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேர சம்பத் கருத்து தெரிவிக்கையில், கலாசார நிதியத்தின் பணம் தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வதாக தெரிவித்தார். சஜித் பிரேமதாசவின் மோசடிகளுக்கு எதிராக ஊழல் மோசடி ஆணைக்குழுவில் நிச்சயம் முறைப்பாடு செய்வோம். உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். தகுதியற்றவர்களை பணியில் அமர்த்தி இன்று அரசு நிறுவனங்களை பங்குரோத்து நிலைக்கு தள்ளியுள்ளனர். உயரமாக இருந்தால் பாதுகாப்பு உத்தியோகத்தராகவும், குட்டையாக இருந்தால் தொழிலாளர்களாக பதவி வழங்குவீர்களா என தமிதாவிடம் கேட்கின்றேன். நீங்கள் சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசினீர்கள். பின்னர் மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த சஜித் பிரேமதாசவின் காலடியில் விழுகின்றார். போராட்டத்திற்காக சந்திகள் தோறும் அலைந்து திரிந்தவர்களுக்கு கூறுகின்றேன், நீங்களும் இவர்களிடமே தஞ்சம் பெறுவீர்கள். தமிதா போராட்டத்தை தாரை வார்த்து சஜித்தின் மடியில் இருந்ததற்காக ஏனைய போராட்டக்காரர்கள் முதுகெலும்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்களை பிடித்துள்ள நோய் தொடர்பாக கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெளிவுபடுத்தியுள்ளார். 25 மேற்பட்ட காலம் தொடர்ந்து நாம் நாட்டை ஆட்சி செய்துள்ளோம். நாட்டின் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவரே. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலத்திலும் நாட்டு ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவரே. 2015 முதல் 2019 வரை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் இருந்தாலும் நாட்டின் ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவரே. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சிலருக்கு ஒரு வகையான நோய் தொற்றியுள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் பதவிகள் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. அது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு நோய். மிரிகம தங்குவிட்ட பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வீதியில் பயணித்த பஸ் வண்டியொன்றிலிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பெந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த 29 பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கண்டி கொழும்பு வீதியில் தங்கோவிட்ட பிரதேசத்தில் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றில் கொள்ளையர்கள் நுழைந்த நிலையில் அவர்களை இலக்கு வைத்து போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். குறித்த சந்தர்ப்பத்தில் வீதியில் பயணித்த பஸ் ஒன்றில் இருந்த பெண்ணின் மீது இலக்கு தவறி துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது. கொள்ளையர்கள் அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் போலீஸ் பாதுகாப்பில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்மையில் கண்டியில் கொள்ளையிடப்பட்ட வாகனம் ஒன்றில் கொள்ளையர்கள் வந்துள்ளனர். அத்துடன் அவர்கள் நாரம்பல பகுதியில் டயர் விற்பனை நிலையம் ஒன்றையும் கொள்ளையிட்டுள்ளனர். அந்த டயர்களும் வேனில் இருந்துள்ளன. இவர்களில் சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களையும் கைது செய்ய போலீசார் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தில் உயிர்நீத்த 29 இரேஷா சாமழி எனும் யுவதி இந்துருவ சுற்றுலா ஹோட்டலில் பணிபுரிந்துள்ளார். தனது சகோதரர்களுடன் அனுராதபுரம் சென்று திரும்பிக் கொண்டிருந்த போதே இச்சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். தெற்கு கடுகதி வீதியின் வழகந்துவ பகுதியில் மொன்டோரக மோட்டார் வாகனத்தை சோதனையிட்ட போது 3 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது.
ஹக்மி மன போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் இரண்டு அதிகாரிகள் இரவு ரோந்து நடவடிக்கையின் போது தெற்கு அதிவேக பாதையின் இரண்டாவது பிரவேச வீதியில் பயணித்த மெட்ரோ ரக மோட்டார் வாகனத்தை சோதனையிட்டனர். அப்போது அங்கிருந்த பயணப்பொதியொன்றை சோதனையிட்ட போது மோட்டார் வாகனத்தில் வருகை தந்த நபர் போலீசாரை தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். அந்த பையை சோதனையிட்ட போதும் 3 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் இருந்ததாகவும் அதன் பெறுமதி சுமார் 6 கோடி ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருளை காலி பகுதிக்கு எடுத்துச் சென்று மாதிரிகளாக தரகர்களுக்கு வழங்க முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கப்படுகின்றனர். மோட்டார் வாகனத்தில் போர் இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் சந்தேக நபர் பாணந்துறை பகுதி 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உள்ளூரில் தயாரிக்கப்படும் சுகாதார துவாய்க்காக இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களின் வரி நீக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் சுகாதார துவாய்களுக்கு வரிச்சலுகை வழங்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய வரிச்சலுகை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யும் போது குறித்த வரிச்சலுகையை வழங்க கைத்தொழில் அமைச்சின் செயலாளரின் பரிந்துரையை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் அதற்கான வேலை திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் சுங்கப்பிரிவு ஊடாக இறக்குமதி செய்யப்படும் துவாய்களுக்கு 15 வீதத்தில் காணப்பட்ட சுங்க வரி 10% முதல் 15% வரை, செஸ் வரி 10% துறைமுகம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி வரி 5 வகையிலான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யும் போது வரிச்சலுகை வழங்கப்படும். உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் சுகாதார துவாய்களுக்கு வெட்வரி அறவிடப்பட மாட்டாது. வரிச்சலுகைகளுடன் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் சுகாதார துவாய் பக்கெட் ஒன்றின் விலை 50 ரூபாய் தொடக்கம் 60 ரூபாயாக குறைக்கப்படவுள்ளது. இதன் அடிப்படையில் அதிஉச்ச சில்லறை விலை 260 ரூபாய் முதல் 270 ரூபாய் வரை காணப்படும். அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் உற்பத்திகளின் நுகர்வு சில்லறை விலை 18% 19% குறைக்கப்படும். அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக 12 மில்லியன் டாலர்களுக்கும் கூடுதலான ஔடதங்களும் மருத்துவ உபகரணங்களும் இலங்கைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரக அலுவலகத்தின் பிரபல அமெரிக்க மனிதாபிமான அன்பளிப்பு சங்கத்துடன் இணைந்து இவ் ஔடதங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளன. இதுவரை 3 சந்தர்ப்பங்களில் சுகாதார அமைச்சுக்கு ஔடதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் இறுதி ஔடத தொகை மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு இன்று வழங்கப்பட்டது. இலங்கையில் பாதிக்கப்படும் மக்களுக்காக உதவி வழங்கும் வகையில் மனிதாபிமான அமைப்பும் பிரதிநிதிகள் நிறுவனத்துடன் இணைந்து எதிர்காலத்திலும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ் ஔடதங்களை வழங்கிய நிறுவனங்களுக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, ITN மற்றும் லக்கண்ட வானொலி இணைந்து ஒழுங்கு செய்துள்ள பட்ட திருவிழா இன்று மாலை நீர்கொழும்பு கடற்கரை வளாகத்தில் இடம்பெற்றது. அது தொடர்பான தகவல்களோடு அங்கிருக்கும் எமது விசேட பிரதிநிதி புஷ்பநாதன் பிரசன்னா. வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், ITN, அதே போல லக்கண்ட வானொலி ஆகியன இணைந்து சர்வதேச சிறுவர் தினம், அதே போல சர்வதேச கடல் சுற்றாடல் தினம் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து இங்கே நீர்கொழும்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பட்டப்போட்டி, அதே போல கடல் பகுதிகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கை நடந்திருக்கிறோம். எனவே இன்று காலை முதல் நாங்கள் நடவடிக்கை ஆரம்பித்திருந்தோம். நீங்கள் இப்போது பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையப்பில் இணைந்து இந்த நிகழ்வை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒத்துழைப்பு வழங்கி லயன்ஸ் கிளப், அதே போல ACBS உயர்கல்வி நிறுவனம், அதே போல ரிவரோஜ் ஹோட்டல் ஆகிய இந்த இவர்களோடு ஒத்துழைப்போடு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பும் இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சி, அதே போல இந்த கைட்ஸ் பெஸ்டிவலை மிகச் சிறப்பாக நீர்கொழும்பு அணி நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். வசந்தம் செய்திகளுக்காக நீர்கொழும்பு பிரவுன்ஸ் பீச்சில் இருந்து பிரசன்னா. நன்றி பிரசன்னா. மட்டக்களப்பு, மண்முனை வடக்கு, மண்முனை மேற்கு மற்றும் வவுனாதீவு பிரதேசங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 50 குடும்பங்களுக்கு 2400 ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு டெவலப் கம்பெனியினால் புதூர் விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் வைத்து இவை வழங்கப்பட்டன. சர்வோதய மாவட்ட இணைப்பாளர் ஏ ஜெகன் மற்றும் டெவலப் நிறுவனத்தின் பிராந்திய முகாமையாளர் எஸ் லியனராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். டயலாக் கம்பெனியா
செய்யும் சர்வ வைத்தாலையும் கஷ்டமான நேரத்தில் இந்த உணவுகாரத்துக்கு எங்களுக்கு எல்லா நிறுவனத்திற்கும் நன்றி கூறுகிறோம். எங்கள் மக்கள் இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்வந்து இந்த டயலாக் நிறுவனங்கள் இந்த உணவுப் பொறிகளை வழங்குறதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ரூபோதய நிறுவனமும் டயலாக் நிறுவனங்களும் மற்றும் ஏனைய நிறுவனங்களாலும் எங்களுக்கு சரியான கஷ்டத்தின் மத்தியில் இந்த உணவை தந்ததற்கு மிகவும் நன்றியுடன் வாழ்த்துகிறோம். விருது பெற்ற இலங்கையின் பிரபல தமிழ் நடிகர் தர்ஷன் தர்மராஜ் தனது 41வது வயதில் காலமானார். நேற்றிரவு திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அவர் உயிரிழந்துள்ளார். இரத்தினபுரி இறக்குவானை பகுதியில் பிறந்த தர்ஷன் தர்மராஜ் இறக்குவானை செயின்ட் ஜோன்ஸ் தமிழ் வித்யாலயத்தின் பழைய மாணவராவார். கடந்த 2008 சிட்னி சந்திரசேகர் என்பவரால் இயக்கப்பட்ட A9 சிங்கள சின்னத்திரை நாடகத்தின் ஊடாக தர்ஷன் தர்மராஜ் திரைத்துறைக்கு அறிமுகமானார். அதனை அடுத்து அதே ஆண்டில் பிரபாகரன் என்ற சிங்கள திரைப்படத்தில் நடித்து தனது சினிமா பயணத்தை ஆரம்பித்தார். தமிழர்கள் மத்தியில் பிரபலமடைந்த இனியவன் மற்றும் சுனாமி போன்ற திரைப்படங்களிலும் அவர் தனது நடிப்பாற்றலை சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார். இனியவன் திரைப்படத்திற்கென அவருக்கு விருதுகளும் கிடைக்கப்பெற்றன. அத்துடன் கோமாளி கிங்ஸ் தமிழ் திரைப்படத்திலும் தர்ஷன் தர்மராஜ் சிறப்பாக நடித்துள்ளார். தமிழ் சினிமா துறை மாத்திரமன்றி சகோதர மொழி திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களிலும் அவர் நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார். இலங்கை திரைத்துறையில் முளிர்ந்து விளங்கிய சிறந்த கலைஞரான தர்ஷன் தர்மராஜ் தமிழ் கலைஞர்களுக்கு ஊக்கம் வழங்கி அவர்களுடன் பணியாற்றி இலங்கை சினிமா துறையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.